ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோழிக்காரன் என்டர்டெயின்மெண்ட் சேனல். நம்ம இன்னைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்வீட் பொங்கல் நம்ம சமைக்க போகிறோம். ஏன்னா பொங்கல் வேறு கிட்டக்கிட்ட வருது, அதனால ஸ்வீட் பொங்கல் சமைக்கலான்னு இருக்கோம். அது என்ன பாத்திரம் வச்சுக்கிட்டுனா, டொண்டடாய் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கிட்டு இது இல்லை தான் நம்ம சமைக்க போகிறோம். இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கள் அக்கா கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது அடுப்பு செட் பண்ண போறாங்க. இப்போ அடுத்தது பாத்திரத்தை வைக்கிறாங்க. நல்லா ஆடாத வை. சரியா? இப்ப எங்க அக்கா அடுப்பு பத்தடிக்கிறாங்க. அரியாக கூடாதுனால எங்க அக்கா வந்து சோப் தடியை வச்சிருக்காங்க. அடுத்தது அடுப்புல வைக்க போறாங்க. பொங்கல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பால் ஊத்துறாங்க. இப்ப அளந்துகிட்டு இருக்காங்க. இந்த படிதாங்க. இந்த படிதான், இந்த ஒரு படிதான் அளந்திருக்காங்க. அடுத்தது இந்த குண்டான்ல போட போறாங்க. அடுத்தது தண்ணிய ஊத்துறாங்க. கல்லி விட்டு தண்ணி எல்லாம் கீழே ஊத்துறாங்க. அடுத்தது இன்னொன்னு டைம் வாஷ் பண்ண போறாங்க. இந்த தண்ணிய இந்த பால்ல ஊத்தணும். தண்ணி வந்து நிறைய ஊத்திட்டோம், நல்லா கொதிச்சிடுச்சு. இது சூடானதுக்கு அப்புறமா வேற பாத்திரத்துல ஊத்துறதுக்கு அப்புறமா அரிசியை போட்டுருவோம். வேற பாத்திரத்துலயும் தண்ணி ஊத்திட்டோம், இப்ப அரிசி போட போறோம். கிண்டுறாங்க. அடுப்பு மட்டும்தான் கொஞ்சம் எரிய மாட்டேங்க, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நல்லா கிண்டணும். சரி ஓகே. இந்த பாசி பருப்பை தனியா வேக வச்சு அந்த குண்டால போட்டுருவோம். பொங்கல்ல சேர்த்துருவோம். இப்ப எங்க அக்கா வந்து கிண்டிட்டு இருக்காங்க. இப்போ வேக வச்ச பருப்பு சேர்க்கறாங்க.
வேக வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையுமே கிண்டுறாங்க இப்ப ஒரு டம்ளர் அரிசி போட்டதுனால இப்ப ரெண்டு டம்ளர் வெல்லத்தை போடுறோம் ரெண்டாவது இது போடுறாங்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டாங்க இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டணும் இறக்கும்போது கொஞ்சம் ஏலக்காய் போடணும் அப்பவும் கொஞ்சம் கிண்டி எங்க அக்கா ஏலக்காய் போட்டாங்க இப்ப கிண்டி இறக்க போறோம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்ப இறக்கி சாப்பிட போறோம் இப்ப எங்க அக்கா பொங்கலை போடுறாங்க சாப்பிட்டுட்டு சொல்றேன் ஆஹா அருமையா இருக்குதுங்க சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படி இருக்குது டேஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்